ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே அவரை சந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. விசேஷமாக நீங்கள் என்னவெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக என்று கர்த்தருக்குள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் நிச்சயமாகவே ஒரு மாறுபட்ட மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம், இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம், சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் நம்மை பார்த்து கொடுக்கிறதான வாக்கு தத்தம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹாலேலூயா. இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்னிடத்துல எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களையும் பின்பதாக இருக்கிற வசனங்களையும் வாசித்து பார்த்தோமானால், அங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ராஜாவை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது, தன்னை சுற்றிலும் எதிரிகள் சுற்றி நிற்கும் பொழுது, ராஜா யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விளக்கி காண்பிக்கிறார். என்னை கேளும், நம்முடைய எதிரிகளை பார்க்காதபடிக்கு, நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்காதபடிக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் மீது உங்களுடைய கண்களை வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் அதை கொடுப்பார். ராஜாவுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சுயபலத்திலே சாயாமல், உங்களுக்கு இருக்கிறதான பலனி மீது சாயாமல், உங்களுக்கு இருக்கிறதான திறமையின் மீது சாயாமல், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் அந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிப்பதற்காக, அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாள், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். என்னை கேளும், அப்பொழுது உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஹாலேலூயா.